ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வான் அண்ட் தி அவுல். இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன மாரல் தெரிய போகுது அப்படின்னா, வேல்யூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். வாங்க ஸ்டோரிக்கு போகலாம். காட்டில் ஒரு ஸ்வான் ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது. ஸ்வான் வாழ்ற இடம் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஒரு அருவி ஒன்று இருக்குது. அருவி பக்கத்தில் ட்ரீஸு, பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸ். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் அந்த ஸ்வான் வாழ்ந்துட்டு வருது. ஸோ அங்கே வாழ்கிறதுக்கு அது ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுது. ஸோ இன்னொன்று, காட்டில் இன்னொரு இடத்துல அவுள் ஒன்று வாழ்ந்துட்டு வருது. ஸோ சம்மர் சீசன் வருது, அவளுக்கு வந்து போதுமான தண்ணி கிடைக்கல அது இருக்கிற இடத்துல. ஸோ அது என்ன பண்ணுது? ஸோ நம்ம வேறு இடத்துக்கு போகணும், இப்பொழுதைக்கு நம்ம வந்து நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா தண்ணி பத்தலை, நம்ம வேற தண்ணி இருக்கிற இடமா பார்த்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும் போது இந்த ஸ்வான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்குது. ஸோ அருவிலாம் இருந்தோன்னே இந்த இடம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ நம்ம இங்கேயே இருக்கலாம்னு அது முடிவு பண்ணுது. ஸோ அப்படி முடிவு பண்ணிட்டு அங்கே அந்த அருவி பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துல அது இருக்குது. ஸோ அப்பப்போ ஸ்வானும் அங்க இருக்கிறதுனால ஸ்வான் அப்பப்போ அதை மீட் பண்ணுது. ஸோ மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ டெய்லி நைட் அவங்க வந்து பேசுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க, இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து சம்மர் சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் சொல்லுது, நான் இங்கேயே இருக்க முடியாது, நான் என் வீட்டுக்கு போகணும், என் ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ நான் போகணும், நீ என்ன பண்ணு, என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுது. ஸோ ஸ்வான் என்ன சொல்லுது, நானும் வரேன், ஒரு நாள் வரேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்வான்க்கு வந்து கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து போய் அவளை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வான் முடிவு பண்ணுது. ஸோ ஸ்வான் என்ன பண்ணுது, பறந்து போய் அவள் இருக்கிற அந்த இடத்துக்கு போகுது, அந்த மரத்துக்கு போகுது. ஸோ மரத்துக்கு போய் அவள்கிட்ட பேசுது. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து நீ டே டைமில் வந்திருக்க, நீ கொஞ்சம் ரெஸ்டடு, நான் வந்து நைட்டில் தானே ஆக்டிவாக இருப்பேன், உனக்கே தெரியும்ல, நம்ம நைட்டு வந்து எங்கேயாச்சும் போகலாம், போய் நம்ம பேசிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுது. ஸோ ரெண்டு பேருமே அதோட அந்த அவள் இருக்கிற மரத்து ஹோலில் இருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து சில பேர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ காட் பற்றி ப்ரேயர்ஸ் பாடிட்டு போகிறவங்க, துறவிகள்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அந்த மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்புறாங்க, எங்கன்னா டெம்பிளுக்கோ சர்ச்சுக்கோ எங்கேயோ கிளம்புறாங்க. ஸோ காடை ப்ரே பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த அவங்க கிளம்புற டைம் பார்த்து அந்த அவுள் சும்மா இல்லாமல் கத்துது. ஸோ ஆந்த கத்துது. ஆந்த கத்துனோன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு சைன் கிடையாது, ஒரு வந்து நல்ல சகுனம் கிடையாது. ஸோ என்ன இந்த நேரத்தில் வந்து இந்த ஆந்த கத்துதேன்னு சொல்லிட்டு ஆந்த மேலே கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருந்த ஆரோ ஒன்று எடுத்து விடுறாங்க. ஸோ அந்த ஆரோ வந்து ஆந்த இருக்கிற ஹோல் பார்த்து விடுறாங்க. ஆனால் ஆந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுது, அவள் பறந்துடுது. ஸோ அந்த ஆரோ வந்து அந்த ஆரோ வர்றது வந்து ஸ்வான் கவனிக்கல, ஸ்வான் மேலே விழுந்து ஸ்வான் இறந்துடுது. ஸோ இதுதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம் எப்போதுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட வச்சுக்கணும். ஸோ வந்து அவங்க நமக்கு எதுவும் செய்யலைனாலும், நல்ல பழக்கங்கள் இல்லாமல் கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு கூடையோ, இல்லை வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க கூடையோ நாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு நாள் அது எப்படியும் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது கஷ்டம்னா நாம் மட்டும் இப்போ தப்பிச்சுக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டா என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையே பார்க்கக்கூடாது. அவங்க ஒரு கஷ்டத்துலேயோ பிரச்சனையிலையோ இருந்தாங்களே, அவங்களையும் நம்ம சேர்த்து காப்பாற்றுறதுக்கான அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.